தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வைதாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வைதாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வைதாஸ் கஃபே. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். ஆன்மீகம் சார்ந்த தேடுதல்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆதன் ஆன்மீகம். உங்களுக்கான கோயில்கள் பற்றிய நிகழ்ச்சிகளாகட்டும், ஜோதிடம் சார்ந்த நிகழ்ச்சிகளாகட்டும், தனக்கென தனி முத்திரை பதித்து வரும் ஆதன் ஆன்மீகத்தில் இன்றும் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் அவர்கள் நிறைய அனுபவங்களோடு காத்திருக்கிறார். உங்கள் சார்பில் அவரை வணங்கி வரவேற்று கேள்விகளை கேட்போம். வணக்கம் சார். ஏஎல்பி அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ பரவலாக நிறைய இடங்களில் பேசப்பட்டுருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வகுப்பில் சேர்ந்துக்கிறாங்க. ஏஎல்பி முறைப்படி தன்னோடய ஜாதகத்தை பார்த்துக்கணுங்கிற ஆர்வத்தையும் ஏற்படுத்திகிட்டு வரீங்க. இதில் என்ன ஒரு சவால் வரும்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் கடுமையாக உழைக்கிறேன், நான் பணம் சம்பாதிக்கிறேன், எங்கே எனக்கு ஜாதகம் பேசும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களது கவனிச்சுட்டு வரும்போதே தெரியும், 10 ஆண்டுகள் எதுவுமே நிரந்தரம் இல்லை, கஷ்டமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் மாறும் அப்படிங்கிறதான் உங்களுடைய பாயிண்ட்டில் சொல்லிட்டு வரீங்க. அவர் ஏதோ ஒரு காரணத்தில் அப்பாடா எதனால்டா இவ்வளோ செஞ்சு நம்மளுக்கு இந்த சோதனைன்னு வந்த சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்காங்க? எக்கச்சக்கமான சம்பவங்கள் இருக்குது. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நான் பதிவிடுறேன். என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் வந்து என்னை ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். அவங்க வீட்டில் எது செய்யணாலும் என்னை ஃபாலோ பண்ணி தான் கேட்பார், எல்லா விஷயங்களும் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம கேட்காம அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னு இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணுறாரு. அவர் ரெஃபர் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா வராரு, நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கலான்னு வராரு. வரும்போதே ஒரு ஸ்டைலாக ஒரு கெத்தாக வராரு, என்ன சொல்ல போகிறாங்க என்ன கேட்கலாம் அப்படின்ட்டு வராரு. அவர்கிட்ட நம்ம பேசுகிறோம், பேசக்கூடிய ஒரு 10 நிமிஷம் பேசி ஒரு 11வது நிமிஷம் தொடக்கத்தில் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பொசிஷன் எல்லாம் மாறுது. அவருடைய உண்மைகள் ஒன்று உடைய உடைய உடைய, அதாவது தான் என்ற ஆணவத்தில் உள்ள வராரு. அவரும் பேசலை, நீங்களும் பேசலை, ஜாதகம் பேசுது, கிரகங்கள் பேசுது, ஏஎல்பி பேசுது. அவருடைய உண்மைத்தன்மைகள் எல்லாம் உடைய உடைய என்ன ஆகிறாருன்னா அவர் சுக்குநூறாக நொறுங்கி போய் அவருடைய பொசிஷன், அவர் உட்காந்துட்டு இருந்த பொசிஷன், அவர் வந்த ஸ்டைல் எல்லாமே மாறுது. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறாரு, எப்படி இதெல்லாம் உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோன்னா, எங்களுடைய ஏஎல்பின்ற இந்த ஜோதிட முறை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சிம்பிளாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட புரியணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ரொம்ப பேருக்கு ஒருத்தர் கடன் கொடுத்துருப்பார், நிறைய உதவி செய்திருப்பார். ஒரு காலகட்டத்தில் மற்றவங்களுடைய உதவி அவருக்கு தேவைப்பட்டிருக்கும், ஏமாற்றப்பட்டிருப்பார் கூட. அவருடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். இங்கே கொடுப்பவர் ஒரு நாள் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும், வாங்கும் ஒருவர் கொடுக்கக்கூடிய நிலைக்கு மாறுவார். இதுதான் வாழ்க்கையுடைய தாத்பரியம். ஒருத்தர் வந்து வேகமாக போவார், ஒரு இடத்துல தடுக்கி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அது என்னன்றதுக்காக பார்க்க ஜாதகம் எடுத்துகிட்டு வருவார். ஆனால் அவர் போகிற வேகமான காலகட்டங்கள், வளர்ச்சி நல்லா இருக்கும் பொழுது இதெல்லாம் மூடத்தனமாகவும் மூட நம்பிக்கையாகவும் தெரியும். ஹாஸ்பிட்டலில் போய் படுக்காத வரைக்கும் அவர் சயின்ஸை பற்றி பேசுவார். படுத்ததுக்கு அப்புறம் தான் நண்பன் யார், மனைவி யார், உறவினர்கள் யார்ன்றது புரிந்து கொள்ள முடியும். ஒரு 2 நாள் வருவாங்க, 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ சாத்துக்குடி வாங்கிக்கினேன், 2 நாள் வருவாங்க. 3வது நாள்லேருந்து யாரும் இருக்க மாட்டார், இவர் மட்டும் பெட்டில் இருப்பார், ஒரு டிவி ரிமோட் இருக்கும். அன்றைக்கி தான் அந்த வாழ்க்கையோட உண்மைத்தன்மையாக அவர் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படும். அப்போது அடிப்பட்ட பிறகு தான் ஞானம் வருது பார்த்தீங்களா. இது இருக்கக்கூடாது அப்படின்றத தான் ஏஎல்பியில் நம்ம சொல்கிறோம். அடுத்த 10 வருஷத்தில் நீங்கள் டவுன் ஆக போகிறீங்க, இப்போவே சேவிங்ஸ் வச்சுக்கிங்க, அடுத்த 4 வருஷத்தில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, அது பைபாஸ் இல்லாமல் ஆஞ்சியோகிராமாக மாற்றுறதுக்கு, ஆஞ்சியோகிராம் பண்ணி அதை ஸ்டென்ட் வைக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பண்ணிக்கிங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏஎல்பி மூலயமா பார்த்து பலன் சொல்கிறோம். அப்போ முன்னெச்சரிக்கை, வெள்ளம் வந்த பிறகு மூட்டையை போட்டிங்கன்னா மூட்டை அடிச்சுட்டு தான் போகும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மொதுக்கு கட்டி அதுக்கு உண்டான ப்ராசஸை நம்ம செஞ்சு வச்சுருக்கணும். அது முன்னெச்சரிக்கையே கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு முறை தான் இந்த ஜோதிட முறை. அப்போது சயின்ஸை பற்றி அதிகமாக பேசினவர், நான் உழைக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், நான் ஏன் ஜாதகம் பார்க்கணும், சரி ஜாதகம் பார்க்க வேண்டாம். ஒரு காலகட்டத்தில் நம்ம சொல்கிறோம், சரி நீங்கள் சயின்ஸை நம்புகிறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். 1 வருஷம் கழித்து 6 மாதம் கழித்து அந்த விஷயம் அப்படியே நடக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும், ஓ இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம இதை தேடி வராங்க. அப்படி வந்து வந்தவர் தான் ஒருத்தர், என்னுடைய நண்பருடைய நண்பர். மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவர்கிட்ட, இப்போது எந்த விஷயமே கேட்காம செய்ய மாட்டுறாரு, ஏஎல்பி ஜோதிடம் கற்றுக்கிறாரு, வர கிளாஸில் அவரும் ஜாயின் பண்ணுறாரு, 500,000 இழந்துட்டார். நம்ம சொன்னோம்,
இந்த நபர்கிட்ட பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். அவர் என்ன பண்ணுறாருனா, எனக்கு 30 வருஷம் பழக்கம், 25 வருஷம் அவங்களுக்கு மேலே எனக்கு அந்த குடும்ப பழக்கம், எனக்கு என்னுடைய நண்பர்கள் வந்து துரோகம் செய்ய மாட்டாங்க அப்படின்றாரு. இல்லைங்க, உங்களுடைய ஏஎல்பி வந்து கும்பம் போயிட்டுருக்கு, சுக்கரன் வந்து கடகத்தில் இருக்குது, அதாவது உணவு சார்ந்த விஷயங்களில் ஹோட்டல் நீங்கள் விற்காதீங்க, கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனையை கொடுக்கும்னு நான் சொல்லிட்டேன். கேட்காம ஹோட்டல் தொழில் வச்சாங்க, பெரிய லெவலில் லாஸ் ஆனாங்க. இன்றைக்கி பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு இந்த ஏஎல்பி கொடுத்துருக்கு. இதுமாரி பல பேருக்கு கொடுத்துருக்கு. ஒருத்தருடைய வீட்டில் இது வரைக்கும் 45 வயசு ஆகுது, கோயிலுக்கே போக மாட்டார். நான் வேலைக்கு போனால் தானே காசு, பில்டிங் தொழில் கட்டிட தொழில் செய்கிறேன், வேலைக்கு போனால் தானே காசு. இங்கே வந்து நீங்கள் ஆன்மீகம் சொல்லிட்டு இருக்கீங்க, இது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, கேட்டு தான் பார்ப்போமேன்ட்டு தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது, நீங்கள் போயிட்டு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். எதுவாக போயிட்டு வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னை தனியாக கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஒரு சந்தோஷமாக பேசினார். அவங்களுடைய பயிரெல்லாம் ரொம்ப செழிப்பாக வளருதான், ரொம்ப பயிரெல்லாம் அது போயிடும், இந்த வருஷம் மகசூலே இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் பயிரெலாம் நல்லா சிறப்பாக வளருது, ரொம்ப நன்றிங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம். அவங்க குடும்பத்தோடு வந்து பார்த்தாங்க, அதே வயல் தான், ஆனால் மாற்றங்களை வந்து விளைச்சலில் காமிச்சிருச்சு, விளைச்சலில் காமிச்சிருச்சு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நான் என்ன சொல்கிறேன், ஒரு வைத்திய முறை சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது ஓகேவா இல்லையான்னு எப்போ சொல்லுவீங்க? 1 மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ தான் உங்களுக்கு ரிசல்ட்டே தெரியும். அந்த மருந்து உடம்பு எடுத்துக்கணும், உடம்புல மாற்றம் வரணும் அதுக்கு குறிப்பிட்ட காலமாகும். ஒரே மாத்திரை தான், ஒரே ஒரு நோய், சுகர் 2 பேருக்கு இருக்குது, ஆனால் ஒரே ஒரு மாத்திரை தான், 2 பேருக்கும் ஒரே பிராண்டில் கொடுக்குறோம், ஆனால் ஒருத்தருக்கு வேலை செய்து ஒருத்தருக்கு வேலை செய்யலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் முதல் மாத்திரை போடுவார், அவருக்கு சுகர் டவுன் ஆகும், இன்னொருத்தர் இன்சுலின் போட்டுருப்பார், அவருக்கு சுகர் மாத்திரை அவ்வளோ சீக்கிரம் அப்செட் பண்ணாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்சுலின் போட ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் மாத்திரையுடைய தன்மையை கம்மியாக தான் ஏற்றுக்கும். அப்போ உங்களுடைய பிரச்சனை அப்படின்றது விபத்துக்கு பிறகு ஜோதிடரை பார்க்குறீங்களா, விபத்துக்கு முன்னாடி பார்க்குறீங்களா அப்படின்றது தான் விஷயம். அந்த விஷயம் தான் ஏஎல்பி இப்போ சொல்லிட்டு வரக்கூடிய அவேர்னஸ் என்னென்னா, விஷயங்கள்லாம் கடந்து போனதுக்கப்புறம் வர்றதுக்குள்ள இப்போ நீங்கள் பார்த்து வச்சுங்க, அதை நீங்களே சொல்லுவீங்க, 1 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வாங்கம்மா சில விஷயங்கள் பயனை பற்றி சொல்ல வேண்டியிருக்கீங்க. சில பேர் இவங்க வந்து உழைப்ப நம்புகிறவங்க, என்னங்க சயின்ஸோட உச்சத்தில் கையில் செல்ஃபோன் வச்சுட்டீங்க, இன்னும் போய் ஜோசியரை போய் பார்த்துட்ருக்கீங்க, எல்லாமே சயின்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே சயின்ஸு, இப்போ போய் ஆன்மீகத்தை நம்புகிறேன்னு சொல்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இருக்காங்க. இப்போது நான் என்ன கேட்குறேன், ஒரு சின்ன ஒரு சூடு பட்டா உங்களுக்கு காயம் வருமா வராதா? நிச்சயமாக வரும். வலிக்குமா வலிக்காதா? அதுக்கு ஒன்றான வழி இருக்கும். சரி, ஆனால் தெய்வத்தை நம்பி ஒருத்தன் வந்து நெருப்பில் இறங்கி போகிறான், காலில் ஒன்றுமே ஆகலாம், மறுநாள் காலில் கிளம்பி வேலைக்கு போகிறான், இது எப்படி சாத்தியம்? சின்ன ஒரு குண்டு ஊசி குத்துனா வலிக்குமா வலிக்காதா? கண்டிப்பாக வலிக்கும். அப்போது எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அவனுக்கு வந்து என் குழந்தைக்கு வேல் சாத்திரன்னு ஒருத்தர் பழனியில் வேண்டிக்கிட்டார். அந்த நிகழ்ச்சி இன்றைக்கும் நியூஸில் இருக்கும், எடுத்து பார்க்க சொல்லுங்கள். தேடி பிறந்த குழந்தை 1 வயசு கூட ஆகலை முழுசாக, அந்த குழந்தைக்கு நாக்கில் வேல் போட்டாங்க பழனியில், குழந்தை அழுவில். அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. போன எபிசோடில் கூட நம்ம பேசியிருந்தோம், சபரிமலை ஐயப்பனுக்கு ஆபரண பெட்டி எடுத்துகிட்டு வரும்போது கருடன் வந்து மேலே பிறக்கும். இது வந்து சயின்ஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இடத்த நான் முன் வைக்கிறேன். கருடனுக்கு யாருனா ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? முடியாது. வர்தா புயிலையோ கஜா புயிலையோ உங்கள் சயின்ஸால் கட்டுப்படுத்த வேண்டியது தானே? என் வேதாரண்யம் மாவட்டம் பாதிக்கப்பட்டதே உங்கள் சயின்ஸால் கட்டுப்படுத்த வேண்டியது தானே? சரி, சயின்ஸ் வளர்ந்துருச்சு, உங்கள் டாப்பிக்கே வரேன். 10 மாதத்தில் பெற்றுக்கக்கூடிய குழந்தைய ஒரு 5 மாதம் குறைக்கலாமே சயின்ஸ் டெக்னாலஜியால்? முடியாதுல்ல. 9 மாதம் 9 நாள் 9 மணி நேரம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க குழந்தை. நம்மளை 10 மாதம் நினச்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் கணக்கு பண்ணால் ஆவரேஜ் வந்து 10 மாதத்துக்கிட்ட வரும். ஏ 10 மாதத்தை வந்து 9 மாதம் 8 மாதமாக குறைக்கலாமே? குறைக்க முடியாதுல்ல. என்னதான் சயின்ஸ் வளர்ந்தாலும் அப்படிங்கிறது சயின்ஸ் இல்லை, இல்லை என்னதான் சயின்ஸ் வளர்ந்தாலும் வயிற்றில் தானே குழந்தை பிறகுது, வயலில் தானே சாப்பிட்றோம், காதில் தானே கேட்குறோம், கண்ணில் தானே பார்க்குறோம், மூக்கில் தானே சுவாசிக்கிறோம். இயற்கையோட படைப்பில் இருக்கக்கூடிய அங்க அடையங்கள், அங்க அவயங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே மாறுபடலைல்ல. உங்களுடைய எண்ணங்கள் தான் மாறுபட்டுருக்கு. அன்னைக்கு புறால தூது வந்தது, போஸ்ட் ஆஃபீஸில் வந்தது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் ஃபோனில் வந்தது, அப்புறம் வந்து 1100 ஃபோனில் வந்தது, இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோனில் வருது. பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் இந்த பரிணாம வளர்ச்சி தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்காங்க நிறைய பேர். அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் வந்து ஆன்மீகம் தான். அப்போது ஆன்மீகம் இல்லை, தெய்வம் இல்லை, சயின்ஸு நான் உழைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட்னா, இப்போ வரும்போது நடந்த நிகழ்ச்சி, ராங் ரூட்டில் போகிறவங்கள இந்த டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு ராங் ரூட்டில் போகிறவங்கள ஒருத்தர் திட்டுறாரு, எப்படி வராங்க பாரு ராங் ரூட்டில் அப்படின்னு. அவருக்கு ஒரு நாள் டிராஃபிக்கில் பாட்டிக்கினாரு, ராங் ரூட்டில் போகிறாரு, அப்போ அவர் உணர்றாரு, அப்போ தான் அவரால் உணரவும் முடியுது. ஒரு சில இடங்களில் நாம் அனுபவிக்கும் பொழுது தான்
மற்றவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு புரிஞ்சிக்க முடியும். தப்பாக நாம் செய்யும்போது சரின்னு தோணும், ஆமாம் எத்தப்பட்டு தோணும், நாம் செய்யும்போது அந்த மனசு வந்து சரின்னு சொல்லும். இதே விஷயத்தை மற்றவங்க செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் மற்றவங்க செய்யும் போதும் சரி, தான் செய்யும் போதும் சரி, சரியாக நடுநிலையில் யார் இருப்பாங்கன்னா, இன்பத்தில் சிரிக்காதவர்கள் துன்பத்தில் அழாதவர்கள் இருப்பாங்க. இந்த மனநிலையை உருவாக்குறதுக்கு முதல்ல ஒரு மனிதன் வந்து அதிகாலையில் எழுந்திருக்கணும். அதுக்காக தான் இந்த ஏஎல்பி ஜோதிடத்துடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகாலை எழுந்திருப்பது, இயர்லி மார்னிங் 4:30 எழுந்திருப்பது தான் இந்த ஏஎல்பியோடைய ஸ்பெஷலே. ஒரு மனிதன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துட்டானா, அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிடுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ அறிவியல் பேசி எவ்வளோ பேர் நம்ம கிளைண்ட்ஸு கன்சல்டேஷனில் வரவங்க சயின்ஸ் ரீதியாக நிறைய பேசினாலும், அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்கக்கிட்ட பதில் கிடையாது. இன்னும் புரியாத புதிராக நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கணுமாலிஞ்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுங்க. இது மாதிரி உள்ள ஆட்கள் வந்து கிளாஸஸ்க்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்லை, உண்மையிலே வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் படிக்கிறாங்க, அதான் அதிசயம். இப்போது நம்ம 4:30 இருந்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம், வெளிநாட்டில் நைட்டு 2 மணி, 3 மணி, 4 மணிக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ மலேசியாவில் 2.5 மணி நேரம் முன்னாடி இருக்காங்க, ஒரு சில நாட்டில் 4 மணி நேரம் பின்னாடி இருப்பாங்க. இவங்க எல்லாருமே எழுந்து உட்காந்து அந்த ஏஎல்பி கிளாஸை படிக்க, காலையில் 4:30 ஆரம்பிச்சு, நம்மளுக்கு 4:30, அவங்களுக்கு 2 மணி இருக்கும், 1 மணி இருக்கும், அவ்வளோ பேரும் எழுந்து உட்காந்து அவ்வளோ சந்தோஷமாக படிக்கிறாங்க. அந்த 15 நாள் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுக்கு. அவங்க படிச்சுட்டு மட்டும் போகாத, தொடர்ந்து ஏஎல்பியில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்ஸ் ஒரு வாட்டி உள்ளே வர வரைக்கும் தான் மக்கள் எப்போவுமே ஒரு உண்மைத்தன்மை உயிர்த்தன்மை இருந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா விட மாட்டாங்க. விழிப்புணர்வுங்கிறதுல முதல்ல தூங்கி விழிக்கிறது முதல்ல செஞ்சுருங்க, கரெக்டாக. அப்புறம் ஜோதிட சார்ந்த விழிப்புணர்வு வந்துடுது, கரெக்டாக. வகுப்பு இப்போ ஆரம்பிக்கிறாங்களா? ஆமாம், இப்போ டிசம்பர் 7 வகுப்பு தொடங்குது. நிறைய பேர் வெளியூர், வெளி மாநிலங்கள், பெங்களூரு, மலேசியா, சிங்கப்பூர்ல வந்து நிறைய பேர் கிளாஸ் இப்போ வந்து ஆன்லைனில் தான் பண்ணுறோம், ஆன்லைனில் தான், ஜூமில் தான் கிளாஸு. சார் புதுவுடை மூர்த்தி சார் தான் கிளாஸ் எடுப்பாங்க, ஏனைய ஆசிரியர்கள் ஒரு 4-5 பேர் கூட இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸில் இப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் ஜோதிடர் என்ன சொன்னாலும் நம்புவீங்க, ஏன்னா உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல, நம்பி தானே ஆகணும். ஆனால் நீங்கள் எத்தனை காலகட்டம் வரைக்கும் தான் மற்றவங்கள நம்பியே இருக்க போகிறீங்க? அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், இல்லாமல் போனால், ஆனால் உங்களுக்கு உங்களுடைய பர்டிகுலரான கரெக்டான விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் டிசைன் பண்ணிடுவீங்க. அடுத்த 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, ஷேர் மார்க்கெட் செய்யலாமா வேணாமா, இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, நம்ம லவ் பண்ணுறோமே இந்த பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா, இது எல்லாமே நீங்களே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஸ்ட்ராங்காக இருக்கும். 1000 பேர் பசங்க சேர்ந்துடுவாங்க, லவ் பண்ணுறது வேணுமா பசங்களுக்கு தான் நீங்கள் பார்க்க. உண்மை தாங்க, ஒரு டீனேஜில் ஒருத்தவங்க லவ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுடைய உடனே ஒன்று கல்யாணம் பண்ணிடணும், இல்லைன்னா வச்சிங்களா லவ் பண்ணக்கூடாது. ஏங்க சொல்கிறேன்னா, அவங்க கெரியர் டோட்டலாக அடிபட்டுரும், அவங்களுடைய வளர்ச்சி டோட்டலாக பாதிக்கப்பட்டுரும். 2 மணி நேரம், 3 மணி நேரம் அந்த மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அந்த நினைவிலே இருக்கிறது, அந்த நினைவிலே இருக்கிறதுனால அடுத்த கட்ட வேலை என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கும். ஒரு கம்பெனிக்கு போகணும், ரெசியூம் ரெடி பண்ணணும், தேடணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அந்த எண்ணங்கள்லாம் இருக்காது. டீனேஜ்னா 19 ஏஜ் அரசாங்கத்துக்கு புறம்பாக போயிடும். அந்த வேலைக்கு படித்து முடித்து 23-24 வயசு வேலைக்கு போன முதல் கடமையாக வேணால் நினைக்கிறான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிடணும். ஆமாம், ஏன்னா வேலை கிடச்சிச்சு நமக்கு அடுத்த அங்கீகாரம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஓ, நல்ல ஒரு விளக்கம் சார். நீங்கள் இந்த கிளாஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து யார் மாதிரியான ஆட்கள்லாம் அதில் சேர்ந்துக்கிறது பயனுள்ளதாக இருக்கும்? யார் மாதிரியான ஆட்கள் சேரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இந்த கிளாஸுக்கு வந்து யாரெல்லாம் ஜோதிடம் பொய், ஜோதிடம் இல்லை, ஜோதிடத்தில் ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியாது, ஜோதிடத்தில் கால நிர்ணயம் கிடையாதுன்னு சொல்கிறீங்களோ அவங்க தான் முதல்ல சேரணும். ஏன்னா இருக்குன்றவங்கள கண்டிப்பாக சேர்ந்துடுறாங்க. எங்களால் கிளாஸ் என்கொயரி பேசவே முடியல, அவ்வளோ என்கொயரி இருக்குது. இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் நாங்கள் இருக்குன்னு எங்களால் நிரூபிக்க முடியும். எங்கன்னா எங்ககிட்ட உண்மைத்தன்மை உயிர்த்தன்மை இருக்குது. நீங்கள் சேர்ந்து நீங்கள் புரிஞ்சு உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் வழி நடத்துங்க தான் சொல்கிறோம். நாங்கள் எவ்வளோ பேருக்கு பார்க்க முடியும்? கோடிக்கணக்கில் மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் நம்ம வந்து வழிகாட்ட முடியாது. ஒரு டைப் ஆஃப் பாரம்பரிய முறை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பலம் சேர்க்குமா? பாரம்பரிய முறை பார்த்த நிறைய பேர் இன்றைக்கி ஏஎல்பி ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜராக மாறிட்டாங்க. இங்கேருந்து நீங்கள் தஞ்சாவூர் போனோம் அப்படின்னா, போயிட்டு திருச்சி போயிட்டு அப்படியே திருச்சி மதுரை திண்டுக்கல் வழியாக வந்து அப்படியே மதுரையிலேருந்து மறுபடியும் திருச்சி வந்து மறுபடியும் பால் பண்ண வழியாக தஞ்சாவூர் போவீங்களா, இல்லை ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு எது ஷார்ட்டாக இருக்கோ அதில் போவீங்களா? இந்த ஷார்ட் ரூட் தான் ஏஎல்பி. இந்த சுற்றி வளைச்சி புரிஞ்சும் புரியாமலும் எடுத்துகிட்டு வந்து விடுறதில் வந்து இந்த ஏஎல்பிக்கு உடன்பாடு கிடையாது.
இது நடக்கும் நடக்காது, பண்ணலாம் பண்ண வேணாம், செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத தெளிவாக வழிநடத்துவது ஏஎல்பி ஜோதிடம். சரி, ஜோதிடம் சேர்வதற்கு உண்டான ஷார்ட் பீரியட் தான் இருக்குது, டெலகாஸ்ட் ஆகி எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறான்னு தெரியல. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துக்கு ஒரு நாலஞ்சு வகுப்பு நடக்கும், நாலஞ்சு வகுப்புகள் நடக்கும். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்புகளை நழுவ விடாமல் சேர்றவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இருக்க இருக்க எண்ணிக்கைகள் அதிகமாகுது கிளாஸில் சேர்றவங்க. அது வந்து ஒரு ஜூம் லிங்க், ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸை மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம நினச்சாலும் அலோவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அதுக்குன்னு நாங்கள் ஜூம், ஏன்னா இயர்லி மார்னிங் மட்டும்தான் கிளாஸ். இப்போது பணத்தின் அடிப்படையில், பணத்தின் நோக்கமாக ஒருத்தன் நம்ம கிளாஸ் எடுக்கணுன்னா எத்தனை பேர் சேர்ந்தாலும் உள்ளே எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு டைமிங்கில் ஜூம் லிங்க் போடலாம். இங்கே பணம் முக்கியமல்ல, ஏஎல்பி என்றால் தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியம். இயர்லி மார்னிங் நீங்கள் எழுந்துக்கணும். 4:30 கிளாஸ் அப்படின்னா 4:30-4:35 உள்ளே வந்துடணும். நீங்கள் 4:45 வரது, 5:00 உள்ள வரதெல்லாம் இங்கே வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. திட்டு வர கண்டிப்பாக வந்து உங்களை சீர்படுத்துவதும் சரி செய்வதும் தான் இங்கே வேலை. இங்கே எப்போ வேணாலும் வந்துக்கலாம், ஜூமில் எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம், எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம்னா அது அது நல்லா இருக்காது. என்ன நேர்களே, கஷ்டம் நிரந்தரம் இல்லை, மகிழ்ச்சியும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை ஏஎல்பி ஜோதிடர் நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. இப்போ நம்ம நல்லா இருக்கமே ஏன் ஜோதிடம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதும், கஷ்டத்தோடு தான் வாழப்படணும்னு சகிச்சிட்டு இருக்கிறதும் தவறு. சரியாக நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கிட்டிங்கன்னா எதுவுமே நிரந்தரமாக இருக்காது, மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கலாம். அடுத்த வருடம் நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வரப்போகுது அப்படின்னா பாதுகாத்து வச்சுக்கலான்ற ஒரு நம்பிக்கை தந்திருக்காரு. கஷ்டம் தீரும் எந்த காலத்தில் எப்படி, இந்த கஷ்டத்தை எப்படி ஏற்றுக்கலாங்கிற வழிமுறையும் ஏஎல்பி நம்மளுக்கு சொல்லித்தருது. கிளாஸில் சேர்கிறவங்க உடனடியாக ஃபோன் பண்ணி சேர்ந்துக்குங்க. இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.